வணக்கம் சசி அம்மம்மா. இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு சுலபமாக செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறேன். இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாக இருக்குது. மட்டன் குழம்புங்கிறது வந்து தேங்காய் ஊற்றாமல் செமி கிரேவியாக, அதாவது கிரேவியாக இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுக்கிற குழம்பு மாதிரி டைப்பு. இது வந்து சுலபமாக செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். இதை பாருங்கள், இப்படி ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க, குட்டி குக்கர். அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு கல்பாசி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்ல வாசனை டேஸ்ட் வரும்னு அது போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு வெங்காயம் அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு அதை போட்டிருங்க. சும்மா லேசாக வதக்கினா போதும். ஏன்னா மட்டன் வந்து நிறைய நேரம் வேகன்றதுனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு கலர் கலரி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சது அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே போட்டுட்டேன். ஒரு கலர் கலரிக்கோங்க. இந்த ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜூஸ் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கால் கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இருந்தால் போதும். எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி லேசாக ஒரு கலர் கலரி விட்டுட்டு ரொம்ப பச்சை வாசனை போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மட்டன் ரொம்ப நேரம் வேகன்றதுனால அப்போவே உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போய்க்கும். ரொம்ப சுலபமான மெத்தடு இது. இந்த மெத்தடெலாம் பார்த்து ஆம்பளை பசங்கள்லாம் கூட ஈஸியாக சமைச்சிக்கலாம். ரொம்ப பிகினர்ஸ் கூட பயம் இல்லாமல் சமைக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு தான் இது. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு குழம்பு மிளகாய்த்தூள். நான் எப்பவுமே குழம்புக்குன்னு அரைக்கிற எல்லாம் போட்டு கலந்து அரைக்கிற மிளகாய்த்தூள் அதுதான் எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்துவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கோங்க. காரம் வேணும்னாலும், கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும்னாலும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு மிளகாய்த்தூள் தான். சும்மா வாசனைக்கு ஒரு அரை பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் ஒரு அரை பச்சை மிளகாய். கூடவே அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அது எல்லாம் ஊற்றி ஒரு கலக்கு கலக்கி விட்டு அதுலேயே கழுவி வச்ச மட்டனை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு, அரை உப்பு போடுங்க போதும் முதல்ல, ஏன்னா மட்டன் வேகணும் அதனால் அரை உப்பு போடுங்க. நான் பாருங்கள், அரை உப்பு தான் போட்டேன் நான். கழுவி வச்ச கால் கிலோ மட்டன் இப்போ காட்டுறேன் பாருங்கள். கழுவி வச்ச கால் கிலோ மட்டன் அதை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த மிக்சி ஜாரெல்லாம் கழுவி தண்ணியை ஊற்றி ஓரளவுக்கு திட்டமாக, ஏன்னா இது வந்து நம்ம வந்து குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஓரளவுக்கு கழுவி அந்த மிக்சி ஜார் இந்த தக்காளி அரைச்சதெல்லாம் கலந்து ஊற்றி அதை பாருங்கள், ஓரளவுக்கு கரெக்டாக வச்சாச்சு தண்ணி. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விடுங்க, நல்லா மட்டன் வெந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக கொலு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போட போகிறேன். அதில் எப்படி எப்படி சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது, கொலுக்கு எப்படி ஈஸியாக டெக்கரேட் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, கொலு ஸ்டாண்ட், ஈஸியான ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. அது எப்படி செஞ்சேன் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட போகிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயனடையணும். அதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த மேலெல்லாம் தெளிச்சிருந்ததெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு நல்லா மூடிட்டோம், குக்கரை மூடிட்டோம்.
ஆவி வந்ததும் வெயிட் வச்சு ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு நல்லா நமக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு வேகணும் ஒரு நல்ல வாசனை வரும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போவே கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காகிடும், குழம்பு மாதிரி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் உப்பு குறையுது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். வெந்து நல்லா தான் கறி வெந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தொட்டு பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு கறி. கொஞ்சம் கொதித்த உடனே கொஞ்சமாக மிளகுத்தூள், ஏன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் எதுலெல்லாம் மிளகுத்தூள் சேர்த்துக்க முடியுமோ அதிலெல்லாம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள். நான் வந்து எல்லா வகையான பட்டை வகை கிராம்பு எல்லா வகையான மசாலா பொருள்களையும் போட்டு லேசாக சூடு காட்டி வறுத்து அதை வந்து அப்படியே மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். 10-10 கிராம் பேக்கெட் கிடைக்குது பாருங்கள், சின்ன சின்ன பேக்கெட்டாக ஒரு 10 வகை இருக்கும். எப்படியும் அது பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. சோம்பு வந்து 50 கிராம் போட்டுக்கோங்க. கல்பாசி, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, ரோஜா மொட்டு, இந்த மாதிரி இருக்க எல்லா வகை மசாலா வகைகளையும் லேசாக வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். அந்த பவுடர் தான் நான் வந்து மசாலா பொடியாக யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மசாலா பொடி கொஞ்சம் அது பாருங்க தான் அந்த மசாலா பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் தான். அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். இனிமேல் நான் போடுற எல்லா பயனுள்ள தகவல்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு, அப்புறம் இந்த ஒட்டு வேலையெல்லாம் அதாவது உடஞ்சது எல்லாம் எப்படி சரி பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய நான் சொல்லித்தரேன். கொலு ஸ்டாண்ட் ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது, அந்த மெத்தட் வந்து செய்ய விரும்புகிறவங்க செஞ்சுக்கலாம். அந்த மெத்தட் எப்படின்னு நான் போடுறேன், ரொம்ப ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும். யார் வேணாலும் நிறைய பேரோட ஹெல்ப் தேவையில்லை. அதே மாதிரி மேல் படியிலலாம் நம்ம ஈஸியாக பொம்மை எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டு பாருங்கள். வணக்கம். சுலபமாக பொம்மை அடுக்கி வைக்கிறது எல்லாம் சொல்லித்தரேன் பாருங்கள். இதை பாருங்கள், இப்போ இந்த கிரேவியில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. வணக்கம்.